நம்ம கலெக்ஷன்ஸில் வந்து கோழி குஞ்சு ஆட் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். சாதாரண கலர் கோழி குஞ்சு தான். இதெல்லாம் சும்மா அவங்ககிட்ட காட்டுறக்கு அதான் அந்த பாக்ஸு. மற்றபடி இதுக்கு ஒரு சூப்பரான செட்டப் வச்சுருக்கேன், நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு செட்டப்பு. சரிங்களா, அது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் காட்ட போகிறோம். தீவனம் என்ன இதுக்கு ஃபீட் பண்ண போகிறேன்னா, நம்மளோட வீட்டில் செய்கிற தீவனம் தான். அதை பற்றி வீடியோ போட சொல்லி ஒரு சிலவங்க கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோவில் வரும் கண்டிப்பாக. சரிங்களா, இப்போதைக்கு செட்டப் புது கோழி கொஞ்சம் வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். மொத்தமாக நாலு கலர் வாங்கியிருக்கேன், ஒயிட் வித் பிளாக்கு, ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டு, எல்லாமே பார்த்து பார்த்து எடுத்தது. சரிங்களா, ஒரு பீஸ் 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அடுத்து நம்ம செட்டப்பை பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டப்பு. பார்க்க காமெடியாக இருக்கும் பட் நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது, அதனால தான் நான் வச்சுருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் புது கோழி குஞ்சுகளுக்காக ஒதுக்கியிருக்கேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி இருக்க கர்ணனுக்கு ஒதுக்கியிருக்கேன். எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேன் பாருங்கள், தடிமாட்டுப்பே நல்லா பெருசாக வளர்ந்துட்டான். சரி உள்ளே போ, இன்றைக்கி வேணால் வந்துருச்சு. எப்படின்ற செட்டப்பை முதல்ல சொல்லிடுறேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடச்சது. சரிங்களா, இந்த இது வந்து எனக்கு வீட்டில் வெளியே குப்பை மாதிரி கிடச்சி யாரும் தூக்கி போட்டாங்க. ஷூ ஸ்டாண்ட்னு நினைக்கிறேன், ஏன்னா எடுத்துகிட்டு வந்து தேவைப்படும். நான் எடுத்துகிட்டு வந்து சும்மாவே கிடச்சி ரொம்ப நாள். சரி, நம்ம கரண்ட் ஆக்சுவலி வந்து ஒரு லவ் பேர்டு கூண்டு கூட வச்சுருந்தோம். சும்மா பேர்ட்ஸ், நார்மல் பேர்ட்ஸ் கூண்டு கூண்டில் வச்சுருந்தோம். அது வந்து அதுக்கு சுத்தமாக செட்டால், ஸோ அதனால் நம்ம எதாவது நல்ல ஸ்பேஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு இதையே ஃபுல்லாக கவுத்தி போட்டுட்டு அதுக்கு முன்னாடி கீழே வந்து தார்ப்பாய் வச்சுட்டேன் பாருங்கள். இந்த தார்ப்பாய் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சதான், ஓட்ட தார்ப்பாய். பட் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதை இது பாண்ட் மேக்கிங்காக எடுத்துகிட்டு வந்தது. பட் ஓட்டனால இப்படி இப்படி யூஸ் பண்ணியாச்சு. அது வச்சுட்டு அது மேலே வந்து நம்மளோட ஷெல்ஃபை அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு கவுத்தி அதில் வந்து பண்ணி ஒரு லேயர் ஆஃப் மண் போட்டிருக்கோம். சாதாரண மண் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து அந்த எச்சம் அதோடய பூப்பு இருக்குல்ல, அந்த பூப்பில் வந்து ஈரப்பை தப்சப் பண்ணி அப்படியே அது டிமாலிஷ் பண்ணிடும், அப்படியே காணாமல் போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன்ஸுக்கு ரொம்ப நல்லது. இந்த மண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒருக்கா நம்ம மாற்றணும், அப்போ தான் நல்லா கரெக்டாக இருக்கும் எல்லாமே. சரிங்களா, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்ணன் கொதிக்காச்சு, நல்லாவே ரிசல்ட் இருக்குது. மண் போட்டனால சூப்பர் ரிசல்ட்டு. இந்த இடம் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து நம்ம அடுத்த செட் ஆஃப் கோழி குஞ்சுங்களுக்கு வந்து நம்ம விட போகிறோம். கொஞ்சம் இது இருக்குது, அது என்னது சொல்லுவாங்களே ஸ்பைடர் வெப்ஸு, அது எக்கச்சக்கமாக இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்துருவோம். அவ்வளோதான் எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை கொட்டி நம்ம கோழி குஞ்சுங்களை விட போகிறோம். ஆக்சுவலி இதில் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட் வந்துருச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக இதில் தான் பண்ணணும்னு, நல்ல சக்ஸஸ் ரேட் வந்திருக்கு. ஸோ அதனால் இதில் போகிறோம் பாருங்கள். மண் இதுதான் கீழே போய் எடுத்துகிட்டு வந்தேன், சாதாரண மண் தான். இப்போ எடுத்து நான் உங்களுக்கு கொட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, அப்படியே இல்லை கொட்ட வேண்டியதான். டஸ்ட்டு பறக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எதுவும் பிளாஸ்டிக்கு கண்ணாடி அதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு இன்னும் கிளியர் ஆகலை, பட் நம்ம அதுக்கு முன்னாடி பரப்பி விட்ருவோம். அதாவது இந்த மாதிரி டஸ்ட்டுக்கு அலர்ஜினால் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வேலைகள் பார்க்கும்போது நல்லா டஸ்ட்டு அவ்வளோதான். ஓரளவு ஈவனாக ஸ்கிரப் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். இது ஒரு சூப்பரான பேஸ், ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் இதோட ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. இந்த மாதிரி பண்ணிங்க நான் நார்மலாக பண்ணுறதோட விண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நிறையா விண்டு அடிக்கிறீங்க, பயங்கரமாக இருக்குது காற்று. அது பார்த்திங்கன்னா அப்படி நல்லா தட்டி ஒரு நேச்சுரலாக ஒரு இது கிடச்சிருச்சு, அவ்வளோதான். இதில் வந்து நம்ம தண்ணி ஃபுட்டு வச்சிடணும். இப்போதைக்கு நான் கோழி குஞ்சு வச்சுட்டு அப்புறமேட்டு நான் தண்ணி வச்சிரு, தண்ணி ஃபுட்டெல்லாம் வச்சுருவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோழி குஞ்சு எடுத்து விடுவோம். முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஹெல்த்தியாக உள்ளதை பார்த்து பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுங்களுக்கு இது ரொம்ப புதுசாக தெரியும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண கூண்டில் இருந்தது, டக்குன்னு வந்தோடனே நல்லா புதுசாக தெரியும். அப்புறம் போக போக இது ரொம்ப பிடிச்சிடும். சைஸ் கம்பேரிசன் நான் உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன். தள்ளு, இந்த வருங்க மண்ட அளவுக்கு. இவரும் இப்படி தான் இருந்தார் வரும்போது, எப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன், இந்த மாதிரி தான் இருக்குது. செம வளர்ச்சி, வேறு அளவு. விட்டுருவோம் இவரையும் உள்ளே விட்டுருவோம். கொஞ்சம் புதுசாக தான் தெரியும், பட் இது ரொம்பவே இதுக்கு ஏற்றது. பாருங்கள், இது வந்து எனக்கு ஜீரோ காஸ்ட்டு தான், எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஜீரோ காஸ்ட்டு. கோழி குஞ்சுக்கு மட்டும்தான் காசு கொடுத்தேன். சரிங்களா, எப்படி இது வந்து பழைய கடையில் கேட்டால் இந்த மாதிரி கிடக்கும். ஒரு 200 ரூபாய்க்குள்ளே சொல்லுவாங்க, அவ்வளோதான்.
சரிங்க. டார்ப்பை எவ்வளோதான் சரியாக தெரில, மண் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சது. ஏன்னா இந்த கேஜ் செட்டப்னா எனக்கு ஜீரோ காஸ்ட், ஒரு காஸ்ட்டுமே எனக்கு ஆகலை. சரிங்க, அந்த மண்ணை மட்டும் மாதத்துக்கு ஒருக்கா மாற்றணும். நீங்கள் கடையில் கூட ஒரு தட்டு ஆகுது ஒரு இடத்துக்கு, அப்போ ஒரு தட்டு மண் வந்து 20 ரூபா எங்கள் ஏரியாவில் ஆற்று மணல், அதை கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து போடலாம், பிரச்சனை இல்லை. இந்த மண் கொஞ்சம் கல் அதிகமாக இருக்குது, அதுதான் பிரச்சனை. சரிங்களா, இதுக்கு நம்ம ஸ்பெஷல் தீவனம் போட்டால் குரோத் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக கட்டாயமாக அது மட்டும் தான் போடணும், வேறு எதுவுமே போட மாட்டேன். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிப்படும். அதை வந்து என்னோடய நெக்ஸ்ட் வர போகிற வீடியோவில் வந்து எப்படி தீவனம் செய்கிறது, என்னென்ன வேறு ஃபுட்ஸ் போடுறதுன்றதை தெல்ல தெளிவாக சொல்கிறேன். சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுன்னு செக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் போடுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து 4 நாள் 5 நாள் கழித்து எடுத்தது, நல்லாவே ரொக்க க்ரோத் ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் வளர்ந்துருச்சு, நல்லா ஹெல்த்தியாகவே இருக்காங்க, பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு தான் நான் கம்பு வச்சுட்டேன், ஏன்னா நான் வந்து சொல்லியிருந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து மிக்சர் தீவனம் வாங்கணும், ஏற்கனவே நம்ம தீவனம் தான் கொடுப்போம். நான் தீவனம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு எறும்பு முடிச்சிருச்சு, அதனால் வந்து இப்போதைக்கு நான் அதை வச்சுருக்கேன். ஒரு நாள் தான், நாளைக்கு வந்து எப்போவும் போல தீவனம் வச்சுருவேன்.